சீமானுக்கு ஓல்டு பங்கம் ஓரியன் சார்க்கு குவார்டர் ஒரு கட்டிங் கொடுங்க போதும். ஆமக்கறி இட்லி கறி AK-74 அப்பலாம் நம்பலடா. தீவிரவாதியை கூட்டி வந்து மீட்டிங் போட போய் அவனை உள்ள வச்சிருக்கணும். டாக்டர் திருமுருகா திருந்தவே மாட்ட நீயே. தமிழே போட்டி கோவை ஈஸ்வரன் கோயில்ல ஒரு கார் வெடிப்பு நடக்குது. காவல்துறை விசாரிக்கிறாங்க. என்ஐஏவுக்கு மாறுது. விசாரணை போய்கிட்டு இருக்கு. 5-6 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஒருத்தவரை இறந்துடுறாப்புல இது நடந்திருக்கு. எந்த கட்சியும் வாய் திறக்கல. முத வந்து தமிழக காவல்துறை என்ன சொல்லுது, இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு வேற எதுவும் இல்லை, அந்த இறந்தவர் மேல எந்த வழக்கும் இல்லைன்னு தமிழக காவல்துறை சொல்லி மூடி மறைக்க பார்க்குது. அப்பதே வந்து இந்து இயக்கங்களும் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவரும் என்ன சொல்றாரு, அதுல பால் ட்ரெஸ் எப்படி வந்துச்சு, ஆணி எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்கிறாரு. அந்த இறந்த நபர் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு, நான் இறைவனுக்காக உயிரை விடுறேன், எனக்காக துவா செய்யுங்கள்னு அவர் ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அவங்க அறிக்கையை வெளியிட்டவனே காவல்துறை கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு அவரை கைது பண்ணுறாங்க. கூட இருந்தவங்களை ஒரு 5 பேரை கைது பண்ணுறாங்க. இந்த சம்பவம்லாம் நடக்குது. செந்தில் பாலாஜி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, போலீஸ் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன இவர் அண்ணாமலை எப்படி வந்து இந்த ஸ்டேட்டஸை காமிக்கிறாரு, இவங்கவுங்களாம் பங்கு விட்டுருக்காங்கன்னு எப்படி சொன்னார், அண்ணாமலையை வந்து என்ஐஏ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா விசாரிப்பாங்க அண்ணாமலையை என்ஐஏ. ஆ ஏன்பா, இப்போ வந்து தமிழக காவல்துறை தலைவர் மரியாதைக்குரிய டிஜிபி சைலேந்திர பாபு அவங்க உதயநிதி சொன்னால் வந்து விளக்கம் சொல்ல மாட்டாரா, இந்த வழக்கு எந்த லெவலுக்கு போகுதுன்னு சொல்ல மாட்டாரா, இல்லை அவங்க ஸ்டாலின் ஐயாவோட மருமையை சபரிசயம் கேட்டால் செய்வாரா செய்ய மாட்டாரா? சபரிசயம் வந்து தமிழக டிஜிபி தலைவர்கிட்ட வழக்கு எந்த நிலையில் போகுது, யார் எலெக்ஷனில் ஜெயிப்பா அதை கேட்டு சொல்லுங்கள், வந்து யார் யார் எவ்வளோ மாமல் தரா இதை கேட்டு சொல்லுங்கன்னா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவார்ல. ஏன்னா அது தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறை வந்து தமிழக அரசுக்கு சொந்தக்காரங்களுக்கு சொல்லத்தையும் செய்யும். என்ஐஏ வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. அண்ணாமலைக்கு சொல்லியிருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா வந்து இவர்தே வந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட பிரதிநிதி, ஏர் எக்ஸ் ஐபிஎஸ், இவர்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? ஏன், தமிழக காவல்துறை நல்லவங்க இருப்பாங்களே, இவர் மூலம் சொன்னால் வந்து உண்மை ஒளிவர் நினைப்பாங்களே, அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால் செந்தில் பாலாஜி நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, சிறு பிள்ளைத்தனம், அதை நிறுத்திக்கோங்க. அடுத்து நம்ம அண்ணன் வரும். இது ஏதோ காமெடி பேசுறா, ரொம்ப வீக்கா இருக்கு. தூங்கி எந்திரிச்சிட்டீங்க, போட்ட சரக்கு தெளிவாயிருச்சு போல, நல்லது, நல்ல மப்பு. தீபாவளி குடியா, தமிழ் தமிழுங்கிறீங்க, தீபாவளியெலாம் வசப்போடுவோல, இந்த குண்டு வெடிப்பை பற்றி 4 நாள் கழிச்சு பேசுகிறீங்க. அண்ணனே மாசுனே சீமான் அண்ணே சொல்கிறாப்புல, இது என்ஐஏவுக்கு மாத்திரம் தவறு, தமிழக அரசு ஸ்காட்லாந்து யாரு, தமிழக அரசு விசாரணையில் பயங்கரமானவங்க, அவங்களே கண்டுபிடிக்க என்ஐஏவுக்கு ஏன் மாத்துறீங்கன்னு. ஏன்பா, அவங்க கேஸ் சிலிண்டர் வெடிப்புன்னு மூடி மறைக்க பார்த்தாங்களா, அதுக்கடுத்தானே பத்திரிகைக்காரங்க பொதுமக்கள் எல்லாம் என்ஐஏ விசாரிக்கணும் என்ஐஏ விசாரிங்க சொன்ன பிறகு தானே இப்போ என்ஐக்கு மாற்றிருக்காங்க. 2 வருஷமாக என்ஐஏ ஸ்டேஷன் சென்னையில் கொண்டு வாங்கன்னு சொன்னதுக்கு வந்து இப்போத்தானே ஸ்டாலின் ஐயா வந்து அனுமதி கொடுத்துருக்காரு. நீ ஏன் என்ஐக்கு இப்படி வந்து என்ஐஏ வேணாம் வேணாங்கிற, என்ன காரணம் என்ஐஏ வந்து ஓஆள் 2 பேர்த்த கைத்துப்பாக்கி கண்டு தயார் செய்யணும் சேலத்தில் கைது பண்ணாங்க. அதனால் மொத சீமானே நீ மொத வந்து AK-74 துப்பாக்கி சூட்டு பயிற்சி பண்ணுனே, அரிசியை கடத்தினேன், ஆமக்கறி சாப்பிட்டேன், இட்லி கறி சாப்பிட்டேன், போர் குண்டுமலையை புளியிடும் போது வந்து மார்வல் மூவியில் வந்து கேப்டன் அமெரிக்கா உள்ளே போகிற மாதிரி பூந்து ஓனையெல்லாம் சொன்னேனே நீ, அப்போல்லாம் நான் காமெடி நினச்சேனாங்க. ஆனால் நீ உண்மையிலேயே ஏதோ சதித்திட்டத்துக்கு வழிவகுக்கிற, அது நல்லா தெரியுது. எல்லாரும் கடனம் தெரிவிக்கிறப்ப உனக்கு மட்டும் ஏன் இப்படி? எல்லாரும் பேசும்போதும் தூரலாக இருந்தது, அண்ணன் பேசும்போது மலையாயிருச்சு. துப்பாக்கி தயாரிச்சிருக்கியான் நீ, ஏற்கனவே ஒரு ஆயுள் தண்டனை குற்றவாளியா இருக்க யாசின் மாலுக்கு காஷ்மீர்ல பல பேர் உயிரை வந்து குடிச்ச, பல பேரை சுட்டு கொன்ன ஒரு தீவிரவாதி யாசின் மாலிக் அவன், அவனை கூட்டு வந்து நீ மீட்டிங் போட்ட, அப்பயே பிடிச்சி உன்னை உள்ள வச்சு காவல்துறை காய அடிச்சிருந்தா இப்ப நீ பேசுவியா? இப்போ கூட சமீபத்தில் என்ஐஏ வந்து கோயம்புத்தூரில் வந்து எல்லா பக்கம் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வந்து விசாரணை நடத்துகிறாங்க புலனாய்வு துறை. அப்போ வந்து நீ என்ன சொல்கிற, எதுக்கு வந்து இஸ்லாமியர்கள் குறி வச்சு புலனாய்வு பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க, என்ஐஏ வந்து பிடிக்கக்கூடாது, பிஎஃப்ஐ வந்து பிஎஃப்ஐ மேலே சோதனை நடத்தக்கூடாதுன்னு நீ இதே மொதல் ஆளாக பேசுனேன்.
சீமானே ரொம்ப முக்காதீங்கண்ணே முக்காதீங்க, பின்னாடி எதுவும் வந்துட போகுது. தமிழக அரசு வந்து ஸ்டாலின் ஐயாவோ தமிழ முதல்வர் ஸ்டாலின் ஐயா சும்மாலாம் என்னையாவுக்கு மாற்றலை. இப்போ தமிழ்நாடு போலீஸ் போய் அவங்கள ஸ்காட்லாந்து போலீஸ் அவங்க போய் பிடிச்சாங்கன்னா யாரை பிடிப்பாங்க? நம்ம தொப்புள்குடி ஒரு இஸ்லாமிய சகோதரர்களையும் பிடிக்க போகிறாங்க. அதை வந்து நான் இஸ்லாமிய சகோதரன் சொல்லலை, தீவிரவாதிகளை பிடிக்க போகிறாங்க, அவங்க ஒரு இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. அப்படி பேசுனா சொல்லி இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக திமுக நாட்டு நீயமும் நாளைக்கு பேசுவேன். அதனால தான் என்னையை பிடிக்க விட்டாப்ல. என்னையை பிடிச்சா மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிக்குது, மோடி பிடிக்கிறார், அமித்ஷா பிடிக்கணும் ஊற்றி விட்டுறலாம்ல, அதனால தான் என்ன சொல்லியிருக்காரு. நீங்கள் கவலைப்படாதானே. அடுத்து கட்டிங் போட்ட மாதிரியும் எந்நேரம் இருக்காத. இன்னொன்று சொல்லல, தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸ் தமிழராக இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க, கரெக்டாக பிடிச்சிருவாங்க, அவங்களால முடியாது எதுவும் இல்லைன்னு. என்ஐஏவோட தமிழ்நாடு டிஏஜி தென்மண்டல டிஏஜி யாருன்னு பார்த்தா தமிழர் தான். என்ன மந்தனானே அவங்க பேர், அவங்க தமிழ்நாடு தானே, தமிழர்னே. அடுத்து வந்து எஸ்பி ஒருத்தர் இருக்காருன்னு சிறிஜித்து, அவர் தானே பொறுப்பு அதிகாரி, அவரும் தமிழ்நாடு தானே, அவரும் தமிழர் தானே, அதனால் உங்களுக்கு கவலையே வேணாம்னே. அதனால் தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ வந்து என்ன செய்யணும், மொதல் சீமான் அண்ணனுக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்தணும். உண்மை கண்டறியும் சோதனை ரொம்ப கஷ்டம்லாம் வேணாங்க. காவல்துறை கஷ்டப்பட தேவையில்ல, புலனாய்வுத்துறை கஷ்டப்பட தேவையில்ல. ஒரு குவார்ட்டர் ஓல்டு மங்கு ஒரு கட்டிங் வந்து ஓரியன்னு ரெண்டு சரகையும் கலந்து அண்ணனுக்கு குடிக்க விடுங்க, உண்மையை பூரா சொல்லிவிடுவாப்ல. தயவு செய்து அண்ணனுக்கு இந்த இதை மட்டும் ஜெயிங்க. அதான் ஒரு தம்பி கிட்ட சைஸாக பேசி அது, ஆனால் வந்து இப்படி ஓல்டு மங்கு ஸ்டிக்கரோடு கொடுத்தா குடிக்க மாட்டார் அண்ணன். வெளிநாட்டு பிராண்டு ஏதாவது தமிழ் தமிழ் பேசுவாப்பில், பாண்டிச்சேரி சேர்க்கல அவருக்கு பிடிக்காது. வெளிநாட்டு சரக்கை வாங்கி அதில் வந்து ஊற்றிட்டு ஓல்டு மங்கை ஊற்றுங்க, ஊற்றி கொடுத்து விடுங்க. தம்பிகிட்ட ஏதாவது தம்பிக்கு இருப்பாங்க கட்டிங்காக தெரியற தம்பி, அவர் கூட நிறையா இருக்கையா, அந்த தம்பிகிட்ட கொடுங்க, வாங்கி குடிச்சு உண்மையை பூரா சொல்லுவாருங்க. கண்டிப்பாக சொல்லுவாப்பில, பொய்யாவது சொல்லுவாப்பில. நான் தான் வந்து ஜமேசா முபீனுக்கு வந்து குண்டு வச்சு குண்டு வைடா தம்பின்னு அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்பில், பொய்யாவது சொல்லுவாப்பில், பிடிச்சி உள்ளே வச்சு போடுங்க. அடுத்து சீமான் தம்பி அவன் சாட்டை வழக்கம் போலதை உருட்டு ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அது ஒரு ஆம்னி கார், இன்னைக்கு ஆம்னி கார் பெரும்பாலான ஆம்னி காரில் வந்து சிலிண்டரை வச்சு தான் இயக்குறாங்க. பழைய வண்டிகளில் இது மாதிரியான விபத்துகள் நிறைய நடந்திருக்குது. அவர் வந்து கோட்டை ஈஸ்வரன் கோயில் முன்னாடி வெடிச்சது வந்து சிலிண்டருக்கு ஆம்னி காரன் லெய், என்னடா சொல்கிற, ஆம்னி காரில் வந்து சிலிண்டர் வச்சு அது வழக்கமாக எல்லா பக்கமும் வெடிச்சுக்கிட்டு இருக்குமா, இங்கேயும் அப்படியே அந்த ஆம்னி கார் வெடிச்சாரு லூஸு. அது மாறுது 800 காரரா ஆம்னிக்காரன் சொல்கிற, எப்படி திசை தருப்புறியான்னு பாருங்கவே, எவ்வளோ ஒரு மோசமான ஆளாக இருக்கேன் வந்து. அதுக்கு இவனோட இது இது என்ன வர, ஏன்னா வழக்கமாக பொதுமக்கள்லாம் ஆம்னிக்காரில் தான் சிலிண்டரில் தான் இயங்கும்னு எல்லோரும் பார்த்துருப்பாங்க. அதனால் அந்த இதுக்கு வரையான், அந்த லைனுக்கு வரையான். ஆம்னிக்கார் படிச்சதில் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படலை, எந்த பொருட்சேதமும் ஏற்படலை, கார் மட்டும்தான் இதாச்சு. இதுக்கு போய் கடையடைப்பா பிஜேபி கடையெடுப்பு நடத்துகிறாங்க அப்படின்னு பேசி வரையாப்புல சாட்டை. இந்த மாதிரி நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க பார்த்தியா, தீவிரவாதிகளுக்கெல்லாம் முட்டு கொடுத்து அதை பூசி முழுக பார்க்குறீங்களே, உங்களை வெளிச்சம் போட்டு காட்டுறது தான்டா கடையடைப்பு. தம் பாருங்கள் கோவை மக்கள் அவங்களுக்கு தெரியும் குண்டு வெடிப்போட பாதிப்பு, அவங்க உணர்ந்துருக்காங்க. 1998 குண்டு வெடிப்புலாம் 57 உயிரை பறி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து எதுக்கு ஆதரவு கொடுக்கணும் எதுக்கு ஆதரவு கொடுக்கான்னு. கண்டிப்பாக கடையெடுப்பு நடக்க போது அது வந்து மாபெரும் வெற்றி அடையத்தையும் போது பொதுமக்கள்லாம் வீதிக்கு வரத்தாண்டா போகிறாங்க. அடுத்து சீமான் வந்து எந்த கட்சியும் போராடலை, நாங்கள் தான் போகிறோம், ஆயுள் சிறைவாசியை ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ண முக்கு முக்குன்னு கத்திக்கிட்டு இருந்தியான். முஸ்லீம் அமைப்பு கத்துறத விட அவை ஓவராக கத்துனியான். அதில் பார்த்தா கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷா, அவரோட தம்பி வந்து நவாப்கானு, அவரோட மகன் வந்து கார் வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த முபீன் சமேசா அந்த உயிரிழந்தையால் அவனை கார் வாங்கி கொடுத்தது தல்கா வந்து நவாப்கானோட தம்பி. எங்கே வச்சுட்டு எங்கே வருதுன்னு பாருங்கள். ஏற்கனவே வந்து காவல்துறை 2019 ஜமேசா முபீனை வந்து என்ஐஏ சோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க, காவல்துறையிட்ட தெரிவிச்சிருக்காங்க, தமிழக காவல்துறையிட்ட நீங்கள் வந்து அவங்க மேலே இது கண்காணிப்போட இருங்கன்னு. அதுக்கடுத்து விசாரிக்க வரப்பெல்லாம் வந்து இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது, முஸ்லீம் அடக்குறாங்க ஒடுக்குறாங்க, இதில் ஏன்டா மதத்தை கொண்டு வரீங்க, ஒரு தீவிரவாதியை தீவிரவாதியாக பாருங்கடா, மதத்தை ஏன் கொண்டு வர, அந்த மதத்தை கொண்டு வந்து இந்த மதத்தை முடக்கிறாங்கன்னு ஏன் பேசி வரீங்க. இப்படி இவங்க முட்டு கொடுக்குறனால்தான் இந்த சம்பவம்லாம் நடக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தடை பண்ணோன்னே இந்த பிஜேபிக்காரங்க ஆர்எஸ்எஸ்காரங்க இந்து முன்னணிக்காரங்க வீட்டிலலாம் பெட்ரோல் குண்டு எறிகிறாங்க. அந்த பெட்ரோல் குண்டு மண்ணெண்ணெய் குண்டு எறிகிறாங்க. அந்த மண்ணெண்ணெய் குண்டு எரிஞ்சப்பவே வந்து இந்த ஜமாத்துலேருந்து பேட்டி கொடுக்குறாங்க. என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னா அவங்களே குண்டு வரிப்பாங்களா, அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்கன்னு முதல்வன் படத்து டயலாக் கணக்கை பேசினாங்க. வந்து பிஜேபிக்காரங்களே பெட்ரோல் குண்டு எரிஞ்சுக்கிறாங்க, அவங்களே வந்து இது பண்ணுறாங்க, இதை வந்து இஸ்லாமியத்தை குறிவைக்கிறாங்கன்னு சொல்லி அன்னைக்கு நீங்கள் முட்டு கொடுக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு முபீன் வந்து செத்துருக்கவும் மாட்டேயான், பல பேர்த்த கொல்லணும்னு நினச்சிருக்கவும் மாட்டேயான். தமிழே போற்றி.